இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகிளியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் இப்பொழுது 64வது உரை நிகழ்வு. இந்த உரையினை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே நம் கல்லூரியை சார்ந்த முதலாம் ஆண்டு வணிக நிர்வாகவியல் துறை மாணவி கீதா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். முதலாம் ஆண்டு மாணவி என்றால் கூட பேச்சிலே கெட்டிக்காரர். விருதுநகர் அருங்காட்சியகம் நடத்திய பேச்சு போட்டியிலே வந்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாக 3வது பரிசினை பெற்று வந்தார். அந்த முதல் களமே அவருக்கு ஒரு வெற்றி மேடையை தந்த ஒரு களமாக இருந்தது. வகுப்பறையிலே அமைதியாக இயங்கக்கூடிய ஒரு மாணவி, ஆனாலும் முதல் முயற்சியிலேயே தன்னால் படிக்க இயலும், நிறைய நூல்களை வாசிக்க இயலும் என்று தன் வகுப்புகளிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாணவி. இன்று நம்மிடையே நேருவும் இந்திய சுதந்திரமும் என்ற தலைப்பிலே ஒரு 10 நிமிடம் உரையாற்ற அழைத்தோம். அதற்கும் அவர்கள் இசைந்து வருகை தந்திருக்கின்றார். முதலாம் ஆண்டு பகுதி 1 தமிழ் படிக்கக்கூடிய மாணவி என்றால் கூட அவருடைய முயற்சியையும் அவருக்கான அந்த திறமையும் நாங்கள் பாராட்டி இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 75வது சுதந்திரத்தை முன்னிட்டு 75 உரை நிகழ்த்துவது என்பது நான் இப்பொழுதுதான் கேள்விப்படுகின்றேன். கேள்விப்பட்ட முதல் வாய்ப்பிலேயே எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என் உரையை தொடங்குகின்றேன். நான் நம் நாட்டுக்காக மிக பெரிது போராடிய ஜவஹர்லால் நேருவை பற்றியும் இறையாண்மையை பற்றியும் விடுதலை போராட்டத்தில் அவரது பங்கை பற்றியும் தான் கூற உள்ளேன். 1889 ஆண்டிலேயே நம் நாட்டிற்கு மிக பெரியவராக, நம் நாட்டை மிகவும் சீர்திருத்துபவராக பிறந்தார் நம் ஜவஹர்லால் நேரு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் மாவட்டத்தில் தான் இவர் முதன் முதலாக தோன்றினார். மோதிலால் நேருவுக்கும் சொரூபராணி அம்மையாருக்கும் இவர் மகனாக பிறந்தார். அப்பொழுது தெரியவில்லை நம் நாட்டிற்கு இவர் மிக பெரிய ஒரு நட்சத்திரமாக இருப்பார் என்பது. இவர் சிறு வயதிலிருந்தே இவருடைய பிறந்த நாள் மிக விமர்சனமாக கொண்டாடப்படும். இவருடைய தந்தை மிகவும் செல்வ செழிப்போடும் மாளிகையில் பிறந்து வளர்ந்தவர் இவர். இவருடைய பிறந்த நாள் அன்று இவரை தராசுடைய ஒரு பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு மறுபக்கத்துல அரிசி கோதுமை மூட்டைகள் என வைத்து அதை ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி அதை கொடுக்கறது ஜவஹர்லால் நேருவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அந்த சின்ன வயசுலயேனோ அந்த மகிழ்ச்சி அவருக்கு மிகப்பெரிய உதவணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கை ஏற்படுத்துச்சு. அப்போ இவர் போய் அவருடைய தந்தை கிட்ட கேட்டாராம், என்னோட பிறந்த நாளை அடிக்கடி கொண்டாட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகமான பிறந்த நாட்கள் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லி பதிலளிச்சிருக்காரு. அப்போ இருந்தே மத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அவருடைய குணத்தை நம்ம மிகவும் அதுல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அதுக்கப்புறமா இவரு படிப்படியா வளர்ந்துட்டே வரும்போது இவர் ஒரு அரசு பதவியில வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1900 இவரை போய் இங்கிலாந்துல போய் படிக்க வச்சாங்களாம். அப்போ அந்த ஒரு வருஷங்கள்லயே இங்கிலாந்து போய் படிக்கிற அளவுக்கு இவர் செல்வ செழிப்போட இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தும் பின்னாடி இவர் எப்படி மாறாரு அப்படின்னா, காந்தியோட கொள்கைகளால மிகவும் ஈர்க்கப்படுறாரு. அவருடைய கொள்கையில ஈர்க்கப்பட்டு அவரோட வழியில போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செல்வ செழிப்பா இருந்தாலும் மேற்காடை அதெல்லாம் உடுத்தாம அவரு உடுத்துற மாதிரியே கதர் ஆடையதான் இவர் உடுத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் முதல் முதல்ல எப்போ சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாரு அப்படின்னா, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றது ஒண்ணு நடந்தது. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு நிகழ்வு தான். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு ஒண்ணு கூடி இருந்தாங்க. லவ்லட் சட்டம் இயற்றப்பட்டதை எதிர்த்து இவங்க எல்லாருமே போராட்டத்துக்காக இருந்தாங்க. அப்போ எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அந்த துப்பாக்கி சூடு நடத்தினது அங்க உள்ள நிறைய மக்கள் இறந்து போனாங்க. ஒரு முன்னறிவிப்பு கொடுத்திருந்தாவது அதுல கொஞ்சம் பேரையாவது நம்ம காப்பாத்திருக்கலாம். அந்த ஒரு நிகழ்வு வந்து நம்ம நாட்டுல நிறைய பேரை ஈர்த்தது. அதுலதான் ஜவஹர்லால் நேருவும் இந்திய விடுதலை போராட்டத்துல ஈடுபடணும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு ஆழமான மனசுல தோணுன ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா தென்னாப்பிரிக்கால இருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து இந்தியாவுக்கு திரும்பி இருந்தாரு. அப்போ லக்னோ மாநாட்டுல காங்கிரஸ் மாநாட்டுல இவர் ஒரு பேச்சு கொடுத்திருந்தாரு. அப்போ அந்த இதை பார்க்க வந்திருந்தப்போ ஜவஹர்லால் நேரு வந்துட்டு அவருடைய நண்பர்கள் காங்கிரஸ் இளைஞர்கள் எல்லாருமே காந்தியை பத்தி தென்னாப்பிரிக்கால என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது பத்தி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட இருந்தாங்க. ஆனா அது அப்படியே ஒரு வித்தியாசமா தனக்கு வந்து அரசியலே ஈடுபட விருப்பம் இல்லாத மாதிரி காந்தி பேசினதை பார்த்து இவங்க எல்லாருமே நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சில மாசங்கள்ச்சே நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம், அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வழியில தான் போறாரு அப்படின்றத உணர்ந்து
அவரோட வழியில போனாங்க. அதுக்கப்புறமா 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது. அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துகிட்டதுனால முதல்ல ஜவஹர்லால் நேரு சிறைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் 22 ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டதுனால அவரை விடுதலை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமா 24 அலகாபாத் நகர்ல ஒரு தலைவரா ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2 சிறப்பா பதவி ஆட்டினாரு. அதுக்கப்புறம் அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 24 to 28 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட பொதுச் செயலாளரா இவர் பதவி வகிச்சிருக்காரு. 26 காந்தியோட வழிகாட்டுதல் படியா இந்திய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதுக்கு தலைமை பொறுப்பேற்று இவர் வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியிருக்கிறாரு. அப்போ அந்த இதோட அந்த இயக்கத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்தியா பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்து முழுமையா நம்ம ஒரு விடுதலை பெறணும் அப்படிங்கறதுதான் அந்த இயக்கத்தோடைய கொள்கையாகவும் குறிக்கோளாகவும் இருந்திருக்கு. அதனால சுதந்திரத்துக்கு அப்புறமா முதன் முதல்ல இந்திய கொடியேற்ற இந்திய கொடியை ஏற்ற பெருமை நம்ம ஜவஹர்லால் நேருவுக்கு கிடைச்சிருக்கு. இவரு சுதந்திர போராட்டத்துக்காக போராடிட்டு இருக்கும் போது அதிகமா மக்கள்கிட்ட போயிட்டு பாரத மாதா பத்தி பேசுவாராம் கிராம மக்கள் கிட்ட. அப்போ இவர் அந்த கிராம மக்கள்லாம் ஜவஹர்லால் நேரு பார்க்கும்போது பாரத மாதாக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி கோஷம் இடுவாங்களாம். ஒரு முறை நேரு அவங்க கிட்ட போய் கேட்டாராம், பாரத மாதா அப்படின்னா யாரு அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன பதில் சொல்லன்னு தெரியாம ஒருவர் ஒருவர் அந்த மக்கள் எல்லாருமே முகத்தை முகத்தை பார்த்திருக்கிறாங்க. அப்போ அதுல ஒருத்தர் மட்டும் பாரத மாதானா இந்த மண் தான் பாரத மாதா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. அப்பயும் நேரு விடலையாம், இந்த மண்ணா என்ன, இந்த கிராமத்தோட நிலப்பகுதியா இல்ல இந்த மாவட்டமா இல்ல இந்த மாநிலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருட்டே சொல்லியிருக்காங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு சொன்ன பதில் தான், பாரத மாதா என்றால் இந்த மண் மட்டுமல்ல இந்த மலையும் நதியும் கடலும் வயலும் இந்த மக்கள் தான் பாரத மாதா, நீங்களும் நானும் தான் பாரத மாதா, பாரத மாதாக்கு ஜே என்றால் இந்த மக்களுக்கு ஜே என்றுதான் அர்த்தம் என்று கூறினாரா. அப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த மக்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் ஏற்பட்டு இருந்திருக்கு. இப்படி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்மளுடைய இந்தியர்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சாலும் அந்த இதை சரியான ஒரு ஆட்சிப்படுத்தி நமக்கு அந்த சுதந்திரத்தை பயன்படுத்த தெரியாது அப்படின்னு பல நாட்டில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்தியர்களுக்கு நாட்டை ஆளும் தகுதி கிடையாது அப்படின்னு ஹிட்லரும் ஒரு நேரத்துல சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்துல அப்படி சொன்னதுக்கு நம்ம நாட்டுல 1000 காரணம் இருந்தது. ஏன்னா நம்ம நாட்டுல அப்போ 1947 படிப்பறிவற்றவர்கள் 80% பேர் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரோட ஆயுட்காலமும் 30 தான் இருந்திருக்கு. ஏன்னா வறுமை அவ்வளோ ஒரு தாக்கத்துல இருந்திருக்கு, வறுமையும் பஞ்சமும். அதுக்கப்புறமா பாதி பேருக்கு மேல வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரு தான் அதுக்கப்புறமா தேர்தல் ஜனநாயகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு தலைவருடைய முடிவு விமர்சனத்துக்கு உள்ளாகலாம், ஆனா நேருவோட முடிவு கேளிக்கைக்கு உள்ளாயிருக்கு. 80% பேருக்கு படிப்பறிவே இல்லை, பாதி பேருக்கு ஓட்டுனா என்னன்னு கூட தெரியாதுங்கிறப்போ இந்த ஒரு முறை எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நேரு வானொலியில தேர்தல் ஜனநாயகத்தை பத்தியும் அதோட முக்கியத்துவத்தை பத்தியும் தெளிவா உரை நிகழ்த்தி அந்த ஒரு விஷயத்துல வெற்றியும் பெற்றாரு. மக்கள் அனைவருமேனும் ஒரு ஆர்வத்தோட வாக்களிச்சு காங்கிரஸை வெற்றி பெறவும் வச்சாங்க. அதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேரு ஒவ்வொரு நிலைமையிலும் நம்ம நவீன இந்தியாவை அப்படியே சிற்பி மாதிரி செதுக்கி கொண்டு வந்தாங்க. இதுல இருந்து இப்போ வந்துட்டு ஜவஹர்லால் நேருவை நிறைய பேரு அவரை பத்தி அதிகமா குற்றம் சொல்லிக்கிட்டே வராங்க. அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு நம்மளுடைய நவீன இந்தியாவை உருவாக்குறப்போ அவர் தன்னை ஒரு சர்வாதிகாரியா மாத்தி இருந்திருக்கலாம். அப்படி சர்வாதிகார தனத்தினால நிறைய ஒரு நாடுகள் நிலைகுலந்து இருக்கிற ஒரு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டும் இருந்துட்டு தான் வந்திருக்கு. ஹிட்லரும் அதே ஒரு நிகழ்வுனாலதான் தோத்தும் போனாரு. அப்படி இருக்கிறப்போ சர்வாதிகாரியா மாறாம மக்களுக்காக மக்களுடைய ஜனநாயகத்தை மதிச்சு அவங்களுக்காக போராடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ ஜவஹர்லால் நேருடைய புகழ் என்னைக்கும் இருக்கணும், அவர் இல்லாம நம்மளுடைய இப்படி ஒரு இந்தியா இறையாண்மையான இந்தியா இருந்திருக்காது அப்படிங்கிறதையும் கூறி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு உரையை வழங்கி இருக்கிறீர்கள் கீதா. நேர்வை குறித்து அறியாத பல தகவல்களை நீங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றீர்கள். முறையானதொரு நன்றியுரையினை வழங்க தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய மாணவி நேருவும் விடுதலை உணர்வும் என்ற தலைப்பில் மிக அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். உயர்ந்த செல்வ நிலையை அடைவதே லட்சியமாக கருதும் மக்களுக்கு மத்தியில் நாடு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற உயரிய கொள்கையை கொண்டவர் நேரு அவர்கள். அவர் நினைத்திருந்தால் பட்டங்கள் பல பெற்று பட்டாடையோடு வளம் வந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் புறக்கணித்து
பாரத மாதாவாக தன்னையும் தன்னை சார்ந்த மக்களையும் உணர செய்த பண்பாளர், பாரதத்தை செதுக்கிய சிற்பி என்று தொடர்ச்சியாக நாம் அறியாத பல விஷயங்களை நேரு குறித்த தகவல்களை நம்முடைய பகிர்ந்து கொண்ட மாணவி அவர்களுக்கு நன்றி.